வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம நார்மன் மெக்னல் எழுதின த பிஷப்ஸ் கேண்டில் ஸ்டிக்கோட சமரியை பார்க்கலாம் வாங்க. நார்மன் மெக்னல் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்காட்டிஷ் ஸ்டேஜ் அண்ட் ஃபிலிம் ஆக்டர். அவர் வந்து ஒரு பிளேயர் ரைட்டும் கூட. அவர் வந்து 20வது வயசுலேயே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து நிறைய பிளேஸில் வந்து அவரே நடிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் ஆல்ஃப்ரட் ஹிச்காக்கோட டவுன்ஹில் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த த பிஷப்ஸ் கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு ஒன் ஆக்ட் பிளே, அதாவது ஒரே ஆக்டில் வந்து அந்த பிளே ஃபுல்லாக வரும். இது வந்து விக்டர் ஹியூகோஸோட லெஸ் மெசடபிள்ஸ் நாவலை வந்து தழுவி தான் எழுதியிருக்காங்க. இதில் ஆரம்பத்துலேயே வந்து பிஷப்போட கேரக்டரை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி எடுத்திருப்பார். அதாவது வந்து பிஷப்போடைய சிஸ்டரான பெர்சோமும் அவங்க வீட்டில் வேலை செய்கிற மாதிரியாகவும் பேசின்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, பர்சோம் அதாவது பிஷப்போட சிஸ்டர் வந்து மரியாவுக்கு வந்து டேபிள்லாம் அந்த டின்னருக்காக டேபிள்லாம் போடும் போது அவங்க வீட்டில் வந்து இந்த உப்புலாம் வைக்கிற அந்த குட்டி குட்டி டப்பி இருக்கும்ல, சில்வரில் இருக்கும், அது எங்கே வா டேபிளில் வைக்கணும்னு கேட்கும்போது மரியா சொல்லுவாங்க, இல்லை அதை நான் வித்துட்டேன் அப்படின்வாங்க. உடனே பர்சோமுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அது எப்படி நீ என்னை கேட்காம அதை நீ வித்துருப்ப அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை நானாக விற்கல, பிஷப் தான் என்னை விற்க சொன்னாருன்னு. உடனே மரியா வந்து சொல்வாள் இந்த மாதிரி, இதுலேருந்தே நம்ம அந்த பிஷப்போட கேரக்டர் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவள் வந்து சொல்வாள் இந்த மாதிரி எல்லாருக்குமே யாராவது உதவின்னு வந்து கேட்டால் உடனே உடனே கொடுத்துரும், அப்படி இப்படி தான் வந்து அவருடைய எஸ்டேட்டு எல்லா ஃபர்னிச்சரு ஏன் அவருடைய சேவிங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து யாருக்காவது கஷ்டப்படுறாங்க இல்லை தேவைன்னு வந்து கேட்குறாங்கன்னா கொடுத்துனே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறப்பா. அப்போ பிஷப்பே அங்கே வந்துடுவார். வந்த உடனே அவர் மரியா பார்த்து சொல்லுவார், உங்கள் அம்மா அங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இங்கே நீ எதுக்கு இவ்வளோ நேரம் இருக்க, நீ போய் உங்கள் அம்மாவை பார்த்துக்கப்போ, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். அவர் போயிட்ட அப்புறம் பிரசவம் வந்து சொல்வா பிஷப் கிட்ட, நீ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் வந்து யார் எது கேட்டாலும் தூக்கி தூக்கி கொடுத்துறதுனால சில பேர் வந்து உன்னோட அந்த குணத்தை வந்து மிஸ்யூஸ் கூட பண்ணிக்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பும்போது பிஷப் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாள், ஒரு நாள் பாரு நீ அம்மா உனக்கு ஆசையாக அதுவும் அவங்க சாப்பிட்ற சமயத்தில் கொடுத்த இந்த சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸை கூட நீ யாருக்காவது தூக்கி கொடுத்துட போகிற கேட்டாங்கன்னா அப்படின்னும் போது அவரால் எதுவும் சொல்ல முடியாது வாய முடின்னு இருப்பான். அப்புறம் அவங்க சாப்பிட்ட அப்புறம் பெர்சோம் போய் படுக்க போயிடுவாங்க. பிஷப் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். நடுராத்தில் என்ன ஆகும்னா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு திருடம் வந்துடும். வந்த உடனே என்ன பண்ணோம், பிஷப்பை வந்து முடிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு அவன் ஒரு கத்தியை காமிச்சு பிஷப்பை மிரட்டுவான். ஆனால் அவர் வந்து பயப்பட மாட்டார், ரொம்ப காமாக இருந்துட்டு உனக்கு என்னப்பா வேணும் சொல்லு அப்படின்வாரு. உடனே அவன் சொல்லுவான், எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னோடனே பிஷப் போய் அவரோட சிஸ்டரை எழுப்பி பிரசவம் கையில் அவனுக்கு வந்து எதாவது சாப்பிட்றதுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து அவனையும் வந்து ரொம்ப அன்பாக நடத்தி இட்டுன்னு வருவார். அவனுக்கு கோல்டு பை வைன் பிரெட் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லுவார். இவ்வளோ அன்பாக இருந்தோன்னா கன்விக்டால் அவருடைய அன்புக்கு முன்னாடி ரொம்ப மன இலங்கிட்டு அவனோட கதையை அவன் சொல்லுவான். அவன் சொல்லுவான், இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப் ஜெனட் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தா, அவளுக்கு ரொம்ப பசியாக இருந்ததுனால நான் என்கிட்ட இப்போ காசே இல்லை, அதனால் நான் போய் ஒரு பிரெட்டை வந்து திருடிட்டேன் ஒரு கடையிலேருந்து, அதுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்னை ஜெயிலில் போட்டாங்க, 10 வருஷம் நான் ஜெயிலில் இருக்க வேண்டியிருந்தது, இந்த 10 வருஷத்தில் தான் தெரிஞ்சது என்னோடய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னு. அது மாத்திரம் இல்லாமல் ஜெயிலில் வந்து நான் ரொம்ப கொடுமை அனுபவித்தேன், என்னை வந்து சங்கிலி கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அங்கே வந்து நரகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது, என் நம்பர் கூட 15729, எனக்கு வந்து அங்கே இருக்க பிடிக்காமல் தான் நான் வந்து எப்படியாவது பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாள் நான் தப்பிச்சிட்டேன், தப்பிச்சு வெளியில் வந்து கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, எங்கேயுமே எனக்கு அடைக்கலமும் கிடைக்கல, எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு. உடனே பிஷப் வந்து அவன் மனசை தேத்திட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து அந்த சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்குறத பார்த்துட்டு பிஷப் சொல்வார், இது மட்டும்தான் இப்போ எங்கள் அம்மா ஞாபகமாக என்கிட்ட இருக்குது, எங்கள் அம்மா இறக்கும் போது இது எனக்கு அவங்க என் கையில் கொடுத்தாங்க அப்படின்வாரு. அப்போது அவன் கேட்பான், ஏன் வந்து உங்கள் வீட்டோட கதவு வந்து திறந்தே இருந்தது, நான் வரும்போது நீங்கள் சாத்தி வைக்கலையே, வைக்க மறந்துட்டிங்களான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை என் வீட்டு கதவுகள் எப்போதும் திறந்தே தான் இருக்கும், யார் வேணால் எப்போ வேணால் உள்ளே வரலாம், இப்போ தான் 30 வருஷத்தில் இப்போ தான் முதல் வாட்டி நான் உனக்காக அதை சாத்தியிருக்கேன் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு பெட்டெல்லாம் போட்டு நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் அவனுக்கு வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்ஸே பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு நல்லா தெரியும் இது வந்து பிஷப்போட அம்மா வந்து பிஷப்புக்கு கொடுத்தது தானு. ஆனால் அவனால் அவனுடைய மனசை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த கேண்டில் ஸ்டிக்கு திருடினு அவன் ஓடி போயிடுவான். மறுநாள் காலம்பரை வந்து பிஷப்பும் பசுமும் எழுந்து பார்க்கும்போது கேண்டில் ஸ்டிக்ஸ் அங்கே இல்லாததை பார்த்துட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஊர் சார்ஜென்ட்டும் ஒரு 3 soldiers வந்து இந்த திருடனை பிடிச்சிக்கிட்டு எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த திருடன் வந்து ரோட்டில் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நடந்துன்னு போகிறத பார்த்த உடனே சந்தேகத்தில் அவனை பிடிச்சிட்டு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தோன்னு தெரிஞ்சிடுச்சு இது பிஷப் தானு, அதனால் அவனுங்க கொண்டு வருவாங்க.
அப்போது வந்து அவனை அந்த திருடனை பார்த்த பிஷப்புக்கு புரிஞ்சிடும், அவன் மனசில் வந்து அவன் முகத்துலேயே தெரியும் திருப்பி ஜெயிலுக்கு போனால் எத்தனை வருஷம் போடுவாங்களோ, திரும்பி எவ்வளோ கொடுமைகள் அனுபவிக்க வேண்டியிருக்குமோன்றது அவன் மனசில் ஒருத்த பார்த்துட்டு உடனே அவர் சொல்வார், இல்லை இல்லை அவன் என்னுடைய நண்பன் தான், நான் தான் இதை அவனுக்கு பரிசாக கொடுத்தேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் அந்த திருடனை விட்டுட்டு போயிடுவாங்க. உடனே அந்த திருடனோட மனசு ரொம்ப கஷ்டமாயிடும், இவ்வளோ நல்லவருக்கு போய் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வருத்தப்படும் போது பிஷப் சொல்வான், இல்லை இல்லை நீயே இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சுக்கோ சொல்லிவிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்வாருன்னா, எப்படி வந்து போனால் பாரிஸ்க்கு போகலாம் அன்ற வழியும் சொல்வார், நீ போய் அங்கே ஒரு நல்ல மனிதனும் நல்லபடியாக வாழு அப்படின்னு சொல்வார். சொன்ன உடனே அந்த திருடனுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாது, இவ்வளோ நல்லவராக இருக்கிற உலகத்தில் தான் நம்மளும் இருக்கேமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிஷப் சொல்வார், ஞாபகம் வச்சுக்கோ கடவுள் குடியிருக்கிற கோயிலே வந்து நம்ம உடம்பு தான், நம்ம தான் அது, நம்ம வந்து தூய்மையாக இருந்தோன்னா அப்போ கடவுள் எப்பொழுதுமே நம்ம கூட இருப்பார், நமக்கு நல்ல வழியை காட்டுவார்னு சொல்லுவான். இந்த மெசேஜ் வந்து அந்த திருடனோட மனசில் ஆழ பதிஞ்சுட்டு அவன் சத்தியம் பண்ணுவான், நான் பாரிஸில் போய் நான் நேர்மையாக வாழ்ந்து வாழ்வேன், உங்களை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போகிற மாதிரி கதை முடிஞ்சிருக்கும். ரொம்ப பாப்புலரான கதை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நன்றி.